ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே, சரிங்களா? ஸோ வீடியோவை கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாபில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது எதை பற்றி அப்படின்னா, ரைட்டிங் பற்றி தான். ஸோ நம்பர் ரைட்டிங் ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் தான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்பர் ரைட்டிங் ஜாப் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக எப்போயுமே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஜாப் எந்த கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் என்னென்ன இருக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரைட்டிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்க ஒர்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து எடுத்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனிபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எப்போயுமே நம்ம வந்து பார்த்துருக்கிற டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா, உங்களுக்கு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது அண்ட் சோழிங்கநல்லூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்ரஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அண்ட் கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி இன்ஃபோடெக்கு. டேரெக்டாக போயிட்டு ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க தாராளமாக போகலாம் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து போய் பார்த்துருக்கீங்க. அண்ட் இனிமேலும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி என்ன எதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு பே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்லாம் வந்து எந்த விதமான அவசியமும் கிடையாது. டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். கம்பெனியோட நேம் வந்து எம்எஸ்வி இன்ஃபோடெக். அண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது, வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த எம்எஸ்வி இன்ஃபோடெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு அக்டோபர் 3rd அப்புறம் வந்து ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து உங்களுக்கு எப்போயுமே இருக்கக்கூடிய ஒர்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எம்எஸ்சி இன்ஃபோடெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபரில் வந்து 70 sheets கொடுத்தாங்க. இப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 90 sheets டேரிஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேம் தான், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ 2 weeks 2000, 4 weeks 3000 தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க, சாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. வீக்லி ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4500 rupees வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 sheetsில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 11 sheetலேருந்து 30 sheets வரைக்கும் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 15 rupees கிடைக்கும், டோட்டலாக 450 rupees. 31 sheetலேருந்து 60 sheet வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு 20 rupees, டோட்டலாக வந்து 1200 rupees கிடைக்கும். 61 sheetலேருந்து 80 sheet வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு 30 rupees, பெர் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 rupees. ஸோ டோட்டலாக 2400 கிடைக்கும். அதே மாதிரி 81லேருந்து 90 sheet வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு 50 rupees. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 4500 rupees கிடைக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவ் டைமில் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் டைமில் அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 90 sheetsக்கான ஆஃபர் தான் வந்து போகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நார்மல் ஒர்க்கு. அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து ஆஃபர் போடும்போது தான் 70 sheets 80 sheets அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போடுவாங்க. ப்ளஸ் நிறைய ட்ரையல் பேக்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து ஆஃபர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும். இப்போது இருக்கிற நார்மல் ப்ரொசீஜர் வந்து இது தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுட்டு ஜாரலமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ரைட்டிங் ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களால் வந்து ஒர்க்கும் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஒன் பை ஒன்னாக லெட்டர்ஸ் எதுவுமே வந்து
டச் ஆகாமல் எழுதியிருக்காங்க, ப்ளஸ் அந்த பாக்ஸ்லேயும் வந்து டச் ஆகாமல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்து ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க. ப்ளஸ் இந்த கொரியர் ஷீட் வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஒரு பேஜும் இருக்கும், அதை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அதில் உள்ளபடி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பேப்பர்ஸ் எழுதியிருக்கீங்களோ அவ்வளோ பேப்பர்ஸ்க்கான பேமெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸ் நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ அதில் வந்து வித்தவுட் மிஸ்டேக்காக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நம்ம 2000 வந்து பே பண்ணுறோம் இல்லையா, அந்த பேமெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஏதாவது ப்ரூஃபும் இல்லை பார்த்தீங்கன்னா, ஏதாவது நமக்கு ஸ்லிப்பு மாதிரி அதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க பில் மாதிரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு அதாவது 2000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கான பில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த கம்பெனிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2000 அப்படிங்கிறது 2 weeks ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ அந்த 2 weeks ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்கள்கிட்ட அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ஜாயின் பண்ணணும்னா திருப்பி பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து பக்காவாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃபர்லேயும் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். நல்லா உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துட்டு பேமெண்ட் எடுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இப்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து 90 sheet ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் நம்பர் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கம்பெனியோட அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபில் வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஹாய், ஐ எம் நான்சி ஃப்ரம் கும்பகோணம். நானுமே ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்வி இன்ஃபோடெக் வந்து ஃபேக்னு தான் நினச்சேன். அப்புறம் மேமோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணோம், உடனே ரிப்ளை பண்ணாங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணனாலே வந்து கூரியர் ரிசீவ் பண்ணிட்டோம் நாங்கள். அப்புறம் எழுதிட்டு சென்ட் பண்ணோம், நல்ல அமௌண்ட்டு தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபேக் கிடையாது, ரியல் தான், நம்பி சேரலாம்.